கொல்கத்தாவில் உள்ள பிரபல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வடக்கு கொல்கத்தாவில் உள்ள ஆர்ச்சிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றிய முப்பத்தோரு வயதான பெண் பயிற்சி மருத்துவர் மருத்துவமனை வளாகத்தில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக மேற்குவங்க காவல்துறையில் தன்னார்வலராக பணியாற்றிய சஞ்சய் ராய் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த கொடூர கொலைக்கு கேட்டு நாளுக்கு நாள் போராட்டம் வலுத்து வரும் நிலையில் சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை வளாகம் முன்பு அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்டக் குழுவினர் தர்ணாவில் ஈடுபட்டனர் நூற்றுக்கு மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டு மருத்துவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க கோரி முழக்கங்களை எழுப்பினர் இறந்து போன மருத்துவ மாணவிக்கு நியாயம் வேண்டும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை சட்டத்தின்படி கடுமையாக தண்டிக்க வேண்டும் இது போன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நிகழாத வண்ணம் மிக கடுமையான சட்டங்களை அரசு கொண்டு வர வேண்டும் மருத்துவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம் இதே கோரிக்கையை வலியுறுத்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்ட போராட்டத்தில் மருத்துவர்களுக்கான பணி சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பப்பட்டது ஸோ ஒரு எல்லா ரெசிடன்ஸுக்குமே ஒரு பேசிக் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணணுன்றதுக்காகவும் அது இல்லாமல் எங்களுக்கு சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்ற ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் யார் வேணாலும் டாக்டர் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணிட முடியாது ஸோ டாக்டர்னா ஒரு ஒரு மரியாதை நீங்கள் உங்கள் உயிரைக்கு காப்பாற்றுறதுக்காக நாங்கள் இவ்வளோ போராடுறோம் எங்களை அட்லீஸ்ட் நீங்கள் அடிக்காமலோ இல்லை புன்புறுத்தாமலோ எங்களை ஹார்ம் பண்ணாமல் இருக்கலாம்ல ஸோ அந்த ஒரு பேசிக் நெசிட்டி தான் கேட்குறோம் சப்போஸ் ஏதாவது பப்ளிக் ஒரு டாக்டரை ஹார்ம் பண்ணாலோ இல்லை ஏதாவது வை அகெயின்ஸ்ட் டாக்டர் வயலன்ஸ் அகென்ஸ்ட் டாக்டர்ஸ் நடந்தாலும் அதை தட்டி கேட்குறதுக்கு இல்லை கடுமையாக தண்டிக்க ஒரு சட்டம் வேணும் ஸோ இந்த சட்டத்துக்காக நாங்கள் போராடுறோம் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் பெண் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவர்களின் பாதுகாப்பை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பப்பட்டது அதேபோல் திருச்சி அரசு மருத்துவமனை வளாகத்தில் பணியாற்றும் மருத்துவர்கள் கருப்பு பேட்ச் அணிந்தபடி பணிகளை மேற்கொண்டனர் சன் சன் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் ஸ்கேன் செய்து இணைந்திருங்கள்